காலேந்து கடையில் ஃபுல்லாக வேலை போதும். எப்பப்பப்பப்பா உன்ட்ட ஏச்சிப்பட்டதும் போதும், திட்டுப்பட்டதும் போதும். பேசாமல் தொழிலை பார்ப்போம். சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க, இப்போந்தான் என் மானங்கட்ட பிள்ளை உனக்கு இப்போ தான் அறிவு வந்துருக்கம்பிங்க. அப்படி தான் அறிவு வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வேலையும் பார்ப்போம், கொஞ்சம் வீடியோவும் போடுவேண்ணே, ஒன்று ரெண்டு வீடியோ போடுவேண்ணே. நான் வந்து தேவையில்லாமல் சில சில்லறையிட்ட பழகிட்டேன், அது வந்து ஆழ்த்திதான் பழகிட்டேன். அதே மாதிரி எனக்கு நல்ல நண்பர் இருக்காங்க, அதிகம் எங்கள் வீட்டில் வந்து அதிகம் வந்து ஃபேமிலியாக இருந்தாங்க, ஃபேமிலியாக அதிகம் வந்துருக்காங்க. வந்து உட்காந்து பேசி வாங்கி எனக்கு அளவாக போயிட்டு பிள்ளைக்கு பண்ட வந்து இருக்காங்க. அவங்களாம் வந்து தங்கமான ஆட்கள், அப்படி ஃபேமிலியாக இருந்தாங்க, அதெல்லாம் மறக்க மாட்டேன். ஆனால் சிலவனும் வந்துட்டு இந்த அளவாக போயிட்டு வந்துட்டு கண்ட மணிக்கு ஏசுறானுங்க. சி இந்த நொங்கு தந்தார நொங்கு, ஐயோ பெரிய கேவலம் எனக்கு, அந்த கேவலத்து போல கேவலம் எதுவும் கிடையாது. அந்த நொங்கை கொண்டு நொங்க வாங்கி என் பிள்ளையை கொடுத்தனால என் பிள்ளைகளுக்கு வந்து அது உடல்ல ஒட்டுச்சோ வாங்கச்சோன்னு தெரியல எனக்கு. தலைவரே, நீ தங்கமான மனசையா, என்ன வெகுளித்தனமாக இருக்க, அதை மாற்றிக்கா, இனிமேல் ஆள் பார்த்து பழகு. சரி, அந்த நொங்கு அது இதுன்னு வாங்கி சாப்பிடலாம், அதெல்லாம் மறந்துடு, இனி கவனமாக இருந்துக்காயா. இவன் யார்கிட்டையும் போய் ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன், எப்பாடி ஒரு டீயை குடிச்சாலும் சொல்லி காமிக்கணும்.